ஃபர்ஸ்ட் வந்து லக்ஷ்மண் சார் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி தேங்க்ஸ் மீட் வந்து எதுக்கு அப்படின்றதுக்கான முதல் பார்ட் ஆஃப் த காரணம் சொன்னார் சார். என்னென்னா இந்த படம் எடுக்கிறதுக்கும் இந்த படம் வந்து கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி ரிலீஸ் ஆனதுக்கும் அது ரிலீஸ் ஆகி இப்போ இந்த ஒரு வாரம் ஆக போகுது. ஸோ இதில் இந்த அளவுக்கு நல்ல ரிவ்யூஸ் கிடச்சிருக்கு. போன வாரம்லாம் இன்ஃபேக்ட் எல்லா வாரமுமே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான், அவ்வளோ படங்கள் வருது, அதை மீறி தியேட்டருக்கு வர வைக்கிறாங்க, வந்து பார்க்குறாங்க, பார்த்தவங்களுக்கு பெரும்பான்மையாக பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ஃபேக்டாக என்ன அப்படின்னா, போன வாரம் வந்த படங்களில் மண்டேலேருந்தே சின்ன ஸ்க்ரீன்ஸ் நிறையா பெரிய தேட்டரில் ரன் பேபி ரன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் மண்டேலேருந்தே வந்து பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸாக நாலு ஷோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கம் கமலாலெல்லாம் இப்போ மெயின் ஸ்க்ரீனில் 4 ஷோஸ் இப்போ போகுது. அது ரொம்ப ஈஸியாக நடக்காது ஒரு மிட் சைஸ் படத்துக்கு. பிவிஆர், அதுக்கப்புறம் பிவிஆரோட செயின்ஸ் ஆஃப் தேட்டர்ஸ், விஆர் மால் ஆகட்டும் இல்லை எஸ்கேப்பில் மெயின் ஸ்க்ரீன் ஆகட்டும், எல்லாமே வந்து 4 ஷோஸ் மெயின் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுக்கும்போது எங்களுக்கு, நாங்கள் எங்கள் படத்து மேலே வச்ச நம்பிக்கை, இந்த மக்களும் வச்சுருக்காங்க, அவங்களுக்கும் பார்க்கும்போது பிடிக்குது அப்படின்னு தெரியுது. ஏன்னா பிகாஸ் ஒரு பெரிய மல்டிப்ளெக்ஸ்லாம் நாளைக்கு ஃப்ரைடே நாளைக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆகும்போது ஸ்டில் எங்களுக்கு பெரிய ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதான் வந்து இந்த படத்துக்கு கிடச்சிருக்கிற ஆதரவுக்கான சான்று. ஸோ ஃபஸ்ட் பார்ட் சார் சொன்ன மாதிரி இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னா, செகண்ட் பார்ட் என்னென்னா ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி படங்களுக்கு வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து காலையில் 5 மணிக்கே வந்து தியேட்டர் ஓப்பன் பண்ணோன்னே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 5000 ரசிகர்கள் வந்து பார்க்குற பெரிய ஸ்பெக்டக்கல் படம் கிடையாது. இது வந்து ஒரு மிட் சைஸ் ஒரு த்ரில்லர் படம். படம் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சு வந்து அந்த பேச்சு பரவி அதுலேருந்து ஃபேமிலிஸோ யங் ஆடியன்ஸோ அடுத்த வாரம் வரணும் அப்படின்னா இதை நாங்கள் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல இருந்தோம். ஸோ என்ன சொல்லணும் அப்படின்னா, எஸ் வி ஆர் வெரி ஹாப்பி ஆஸ் எ டீம். நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது போன வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் இருக்கிறதுலையே அதிகமான ஸ்க்ரீன்ஸ் கிடச்ச படம் நாங்கள் கிடையாது. பட் இன்றைக்கி போன வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் இருக்கிறதுலே அதிகமான ஸ்க்ரீன்ஸ்லேயும் மெயின் ஸ்க்ரீன்ஸ்லேயும் இன்ஃபேக்ட் நிறையா சென்டர்ஸில் வந்து படம் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா பொங்கல் படங்கள் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னும் போது இந்த வாரம் அந்த மாதிரி புது புது சென்டர்ஸ்லேயும் ரன் பேபி ரன் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த வகையில் வி ஆர் வெரி ஹாப்பி ஆஸ் அ டீம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து இங்கே மீடியா இருக்காங்க, ப்ரெஸ் இருக்காங்க, அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஆனஸ்ட்டாக வந்து ஐ திங்க் ஐ பின் பிளஸ்ட், த டீம் ஹஸ் பின் பிளஸ்ட். நாங்கள் ரொம்ப ரொம்ப கடவுள் எங்கள் கிட்டே கைண்டாக இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஆரம்பிச்சும்போது த்ரில்லர் தேட்டருக்கு வருவாங்களா, ஓடிடியில் பார்க்குற மக்கள் மனசு இருக்கும்போது இது எப்படி தேட்டரில் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தது. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி இது ஃபாஸ்ட்டாக எல்லாமே கரெக்டாக நடந்தது அப்படின்னும் போதும், ஒவ்வொரு வாட்டியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிளான் பண்ண டைமில் ஷூட் பண்ணோம், பிளான் பண்ண டைமில் ப்ரோமோ அனௌன்ஸ் பண்ணோம், ரிலீஸ் வந்து பிப்ரவரி 3 அப்படின்னும் போது அதுவும் நினச்ச மாதிரி நடந்தது. ரிலீஸ்க்கு அப்புறமும் இப்போ நிறையா நல்ல ஒரு ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னும் போது வி ஆர் ஹாப்பி. மெயினாக இன்னொரு விஷயம் சொல்லணும், நான் வந்து எடிட்டர்லாம் பேசும்போது இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரியே பேசிட்டார் ஃபஸ்ட் டைம் டைரக்டர் கதை சொன்னதுலேருந்து. பட் ஆனால் உண்மையிலேயே நான் ஒரு 3 படம் எல்கேஜி மூக்குத்தி அம்மன் வீட்டில் விசேஷம் பண்ணும்போது ஓகே நல்லா தான் போச்சு, 3 எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிது, ப்ராஃபிட்டபிள், பார்த்தவங்க ஹாப்பி. பட் ஆனால் அதையே திருப்பி பண்ணுமா இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னும் போது, நான் சின்ன வயசில் கொஞ்சம் பேட்மிண்டன் விளையாடுவேன், ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கற்றுக்கிட்டேன். ஒரு 2 வருஷம் வீட்டு பக்கத்தில் நல்லா விளையாடுனதுக்கப்புறம் என்ன அண்ணநகரில் ஒரு கோச்சிங்கில் போட்டாங்க. அங்கே அந்த கிளப்பில் வந்து ஒரு 1.5-2 வருஷத்தில் வந்து கொஞ்சம் நல்லாவே விளையாட ஆரம்பிச்சிட்டேன். டபுள்ஸ் வந்து எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் அனுப்புவாங்க. ஒரு பாயிண்டில் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த கிளப்பில் இருக்கிற top 10 பிளேயர் ஏஏஜ் கேட்டகரியில் எல்லாரையுமே நான் தோக்கடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த கிளப்பில் இருக்கிற என்னோடய கோச் வந்து என்னை பயங்கர சந்தோஷமாக, சூப்பர், இவன் தான் இந்த கிளப்புக்கு எல்லாமேன்ற மாதிரி இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஏதோ தோணுச்சு, எனக்கு அங்கே விளையாடுனது போதும் அப்படி சொல்லிட்டு நான் சார்கிட்ட போய் சொன்னேன். சார், இல்லை சார், நான் இதுக்கப்புறம் வேறு ஏதாவது கோச்சிங் சென்டர் போகிறேன் அப்படி சொன்னேன். அவர் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிட்டார். நல்லதானே விளையாடுறேன் அப்படின்னாரு. இல்லை சார், இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு இது கரெக்டாக இருந்தது. இப்போ எல்லாருமே என்கிட்ட வந்து 21 பாயிண்ட்ஸுக்கு ஒரு 9 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸில் தோத்துடுறாங்க. நான் இங்கேயே வந்து நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறதுல எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ அவுட் அண்ட் லேர்ன் மோர், இதோட ஒரு காம்படிட்டிவான ஒரு ஸ்டேஜில் வந்து விளையாடணுன்ற ஒன்று அப்படின்னோன்னு. இப்போ இந்த சார் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருந்தார். அவர் மேலே ரொம்ப பொசசிவ். நான் எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி டீச்சர்ஸ் டேக்கு வந்து இப்போ வரைக்கும் மெசேஜ் அனுப்புவேன், விஷ் பண்ணி தேங்க்யூ எனக்கு சொல்லி கொடுத்ததுக்குன்னு. எல்லா வருஷம் நான் சொல்கிறது 2001-2002 இது நடந்ததுன்னா 2014 வரைக்கும் அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். 2014 டீச்சர்ஸ் டே அன்றைக்கி எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி இத்தனை நாள் நான் வந்து இது உங்ககிட்ட சொன்னதில்லை, நான் சொல்கிறேன், யூ மேட் த ரைட் டிசிஷன், நீ அப்போ வெளில வந்தது தான் கரெக்டு, அதுக்கு மேலே உனக்கு சொல்லிக் கொடுக்காங்க எனக்கு எதுவும் இல்லை, நீ வெளில போனது தான் கரெக்டு. நாங்கள் நான் அதுக்கப்புறம் பேட்மிண்டன் கோச்சிக்கு எடுத்துக்கல. அதே விஷயம்தான் இந்த ரன் பேபி ரன் படம் சைன் பண்ணதுக்கும் காரணம். நான் என்னோடய கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு 3 படம் பண்ணேன். இதே ஜோனில் இப்படியே இருக்கலாம்னா நான் இன்னும் கொஞ்சம் நாள் கூட இருந்திருக்கலாம். பட் இல்லை, வெளியில் போனோம், வெளில போயிட்டு மற்றவங்க நம்மளை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சேன்.
அப்படி பார்த்தது வந்து இன்றைக்கி ஏன்னா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக காமெடியாக சிரிச்சுட்டு கத்தி லவுடாக எல்லா படத்துலையும் அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது மொத்த படத்துலேயும் நாலு பேஜ் தான் டைலாக் இருக்குது. நான் நடிச்சிட்டேன் ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுவாங்களான்ற ஒரு க்வெஸ்டின் இருக்கும்போது எல்லாருமே அதை சீம்லெஸ்ஸாக பார்க்குறாங்க, அது அவங்களுக்கு புரியுது அண்ட் படத்தோடு ரிலேட் பண்ணுறாங்க, படம் இன்றைக்கி நல்லா ஓடுது அப்படின்னும் போது அந்த முயற்சிக்கு எனக்கு கிடைச்ச ஒரு சர்டிஃபிகேட்டாக தான் பார்க்குறேன். தேங்க்யூ டு ஆல் த ஆடியன்ஸ். ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் அஸ் அ டீம் ஆர் வெரி ஹாப்பி. அதுக்கு முக்கியமான காரணம் டைரக்டர் கிருஷ்ணகுமார் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண அந்த படத்தை, ப்ரொடியூசர் கிட்ட சொன்ன படத்தை அதே மாதிரி அதை எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் ஆல் த கோ ஆக்டர்ஸ், அது விவேக் பிரசன் ஆகட்டும், விஸ்வா ஆகட்டும், ஐஸ்வர்ய ராஜேஷ் தமிழ் சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ராதிகா மேம் ரெண்டு சீன் தான் படத்தில் வருவாங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக அவங்க மாதிரி ஒரு பெரிய நடிகை நடித்ததுனால தான் அது கிடச்சிது. அண்ட் இந்த படம் வந்து குறிப்பாக டெக்னீஷியன்ஸோட வெற்றின்னு சொல்லணும். இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் இங்கே இருக்கார், அவர் எடிட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் ஹஸ் கிவன் இஸ் பெஸ்ட். அவருக்கு கேமராமேன் யுவாக்கு, அண்ட் நான் சண்டை போட்டு ஐயனால் இவங்களாம் சண்டை போடுறான்றது மாதிரி இல்லாமல் நேச்சுரலாக இருக்குது சண்டை, பரவாயில்ல, ஒரு காமன் மேன் வந்து மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணுவானோ அப்படி தான் பண்ணியிருக்காரு. ஆர்ஜே பாலாஜின்னு சொல்கிற பேர் வந்ததுக்கு காரணம் அந்த சக்தி சரவணன் ஸ்டண்ட் மாஸ்டர். ஸோ இந்த என்டையர் டெக்னிக்கல் டீமுக்கு என்னோடய நன்றி. அண்ட் ஃபைனலி எல்லா படத்துக்குமே இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெக்டக்கல் படமாக இல்லை ஒரு பெரிய ஸ்டார் படமாக இருந்தால் தான் உடனே கூட்டம் வருது. மற்ற எல்லா படத்துக்கும் வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த படத்துக்கு வி பின் பிளெஸ்ட் வித் குட் வேர்ட் ஆஃப் மவுத். ஸோ செகண்ட் வீக் ஃபர்ஸ்ட் வீக்கோட ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் ப்ரெஸ் மீடியா அண்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ட்விட்டர்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி 360 degree ப்ரொமோஷன் ஏன் பண்ணோன்னா எல்லாருக்கும் இப்படி ஒரு படம் இருக்குதுன்னு தெரிய வைக்கணும்னு பார்த்தோம். இப்போ படம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, படம் நல்லாயிருக்கே பரவாயில்லையே நல்லாயிருக்கு ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு அந்த நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது வாரம் நீங்கள் எல்லாம் இந்த படத்தை போய் கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட. அண்ட் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா ஆண்டி அங்கிள் தம்பிடி பச்சை சட்டை பார்த்துட்ருக்குற யூடியூப்பில் இந்த வீக்கெண்ட் போய் பாருங்கள். ரன் பேபி ரன் வில் நாட் டிசப்பாயிண்ட் யூ, உங்களுக்கு பிடிக்கும். மறுபடியும் ஒரு வாட்டி நன்றி, வணக்கம், தேங்க்யூ.